ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் அப்படியே நடந்துருச்சு. நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா வந்து இந்த கல்யாண விவகாரத்தில் பாண்டியன் ஏற்கனவே அவரே வந்து ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்க கோமதியுடைய வீட்டுடைய பெற்றோர் அப்புறம் வந்து ஃபேமிலியுடைய சம்மந்தம்லாம் இல்லாமல், ஸோ அதனால் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஏற்றுப்பார் நடத்தும். அதே தான் இன்றைக்கும் நடக்குது. எல்லாரும் ரோட்டு வாசலில் நின்று முத்துவேல் சக்தி எல்லாம் கிக்கி பிக்கி கிக்கி 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 கிக்கின்னு சிரிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அசிங்கத்தை எனக்கு கொடுத்தியடா அப்படின்னு சொல்லிட்டு பலார் 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 பலார்னு விடுறாரு செந்தில். செந்தில் எவ்வளோ மோசமாக கொஞ்சம் கூட முதுகெலும்பே இல்லாத ஒரு கேரக்டராக இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் வேணா மீனாவை திருப்பி அவங்க வீட்டில் போய் விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. யோ கல்யாணத்தை பண்ணிட்டு அங்கே கொண்டு போய் விட்டு வராங்கிறியான்னு நம்ம கடுப்பாகிறது முன்னாடி அவரே கடுப்பாயிட்டார் பாண்டியனை. நம்பி வந்த பொண்ணை திருப்பி வீட்டில் போய் விடுறாங்க, நான் மனுஷனாடானி அதெல்லாம் முடியாது, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சுங்கிறதுக்காக அந்த பொண்ணை நான் அந்த வீட்டுக்குள்ளே வர அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் இந்த ரொம்ப நல்லவர் இருக்கார்ல, ஓவர் நல்லவர், இவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா கொடுத்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவரே ஒத்துக்கிட்டார். இப்போ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தா அண்ணனுக்கு தான் முதுகெலும்பு இல்லை, நம்மளா தனியாக போனால் கூட நம்ம பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, யாரை வேணாலும் ஏற்றுப்பேன், இவனை கூட ஏற்றுப்பேன், ஏன்னா வந்து இவனுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை பப்பா அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான், இன்னொரு பொண்ணை கூட்டு வந்துட்டான், ஆனால் நீ அப்படி இல்லை, உன்னால தான் நான் சந்தி சிரிக்கிறேன் ஊரே என்னை பார்த்து அப்படின்னு சொல்லி அடி என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி தள்ளி விட்டுறாரு. இடத்துல யாரும் இல்லாமல் தனியாக நிற்கிற இருக்காது, ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுல பிரச்சனையே இதுதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துக்கிட்டாலும் திருப்பி இவருக்கும் ராஜிக்கும் ஒரு காதல் கல்யாணம் அப்படின்னு வந்து திருப்பி அதை விட்டு திருப்பி உங்க வீட்டை விட்டு வெளில போறது ஒரு பக்கம் கதை போகுது. ஸோ நீங்க பாண்டியனோட முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூடிய கூடவே என்ன நேரத்தில் ஜனாதன நேரம் வந்து பிரச்சனை பண்ணுவாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல நம்ம எதிர்பார்த்த விஷயம் அப்படி